हाय फ्रेंड्स, इन्नैक्कु नम्म देवी कुकिंग चैनल एन्ना पाक्क पोरोम अप्पडिना रोम्बवे टेस्टान पोडलंगा कूट्टु दांगा पाक्क पोरोम। इदु रसम सादम, तैर सादम इल्लैना सादत्तोड पोट्टु सापिडुरदुक्कु सम्मा सूपरा इरुक्कुम। वांगा अदु एप्पडि सेय्यलाम अप्पडिंगिरदा पाक्कलाम। इप्पो कुक्कर्ल वंदु पोडलंगायुल्ल मेल उल्ल तोलैलाम नल्ला सीविट्टु चिन्ना चिन्नदा कट पण्णि वच्चिरुक्केन, अदै सेर्त्तुक्कलाम। பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டுத்தையும் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதையும் வந்து அந்த புடலங்காயோடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய், அரை முடி தேங்காய் இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அந்த கூட்டில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன தக்காளி, அதனால் பழமான தக்காளியாக எடுத்துருக்கிறேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, இப்போ குக்கரில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற புடலங்காய், பருப்பு இது ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு, அதையும் அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து இது வந்து பச்சை மிளகாவோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சுது அப்படின்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். புடலங்காய் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அதேமாரி சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு நம்ம ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக விடுனாலும் பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து ஊட்டி விடலாம், ரொம்ப நல்லது. பருப்பும் சேர்ந்துருக்கு, காயும் எல்லாமே சேர்ந்ததுனால சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேவை குக்கிங் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில்